இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் சுத்தமாக காய்கறி இல்லை. எங்கள் ஊரில் வந்து டாட்டாஸில் வந்து விற்றாங்க காய், வீட்டுக்கு தேவையான காய்கறி வாங்கியிருக்கேன். முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கணும், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சா வாடிடும். அதனால முருங்கை அந்த மாதிரி ஒரு டப்பாவில் கட் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 7-8 முருங்கைக்காய் இருக்கும், வெறும் 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஏன்னா காய்கறி ரொம்ப நாளாக வீட்டில் இல்லை, வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், வாங்க முடியல. இப்போ இன்றைக்கி தான் விற்றாங்க. ஏன்னா முருங்கைக்காய் ஜாக்கிரதையாக இருங்க, இங்கே பாருங்கள் கையை அறுத்துக்கிட்டேன், ரத்தம் வருது. அதான் பார்த்து பொறுமையாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்படியே வச்சுருந்தோம்னா வாடிடும் முருங்கைக்காய். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். எத்தனை நாள் ஆனாலும் முருங்கைக்காய் நல்லா வாடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம எப்படி வாங்கணும் அப்படியே இருக்கும். இப்போ ஃபுல் முருங்கைக்காவும் நான் கட் பண்ணிட்டேன், நல்லா தூள்லாம் எடுத்துகிட்டு ஃபுல் முருங்கை கட் பண்ணிட்டேன். இதை அப்படியே மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். மாங்காய் வாங்கினேன், நாளைக்கு முருங்கைக்காய் மாங்காய் போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ 1/2 கிலோ 20 ரூபா. உங்கள் ஊரில் மாங்காய் என்ன ரேட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் அவரைக்காய் பீட்ரூட் வாங்கியிருக்கேன். இது வந்து 1/2 கிலோ பீட்ரூட்டு. பச்சை மிளகாய் இது பட்டை அவரை, இது போட்டு ஒரு கிரேவி மாதிரி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த அவரை இது 1/2 கிலோ 10 ரூபா. பார்த்தீங்கன்னா சொரக்காய் 1/2 கிலோ 5 ரூபாய்னாங்க. இது 3/4 கிலோ இருக்கனால 20 ரூபா வாங்கிக்கிட்டாங்க. நல்லா பெரிய சொரக்காவாக நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு காய்கறி எல்லாமே. இப்போது பச்சை மிளகாலாம் காம்பு கிள்ளி டபால் போட்டுக்கலாம். பச்சை மிளகாலாம் காம்பு கிள்ளிக்கலாம். அப்போதான் டக்குன்னு பழுக்காது. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், பச்சை மிளகாய் கிள்ளி டபால் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் இந்த காய்கறி தான் வாங்கினேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல மறந்துட்டேன், இப்போ நம்ம இந்த முருங்கைக்காய் தோல் செய்யணும்ல, இந்த தோல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் குப்பையில் போடாமல் நம்ம வீட்டில் இருக்க செடிங்களுக்குலாம் போடுங்க. நம்ம வீட்டில் இருக்க செடிக்கு போட்டால் நல்ல உரம், வெங்காயம் தோல், பூண்டு தோல், இந்த மாதிரி நம்ம சமைக்கிற எல்லா காய்கறிகளையும் தோலும் செடிக்கு போடுங்க, குப்பையில் போடாதீங்க. தேங்க்யூ.